ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவி நிறுவனத்தில் மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 21 ஜூலை. இது வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஏஜ் வந்துட்டு நார்மலாக 18 to 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து 10th+2 நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்கிற சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டோடு சேர்த்து. இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா போஸ்டிங் வந்திருக்கு, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், காரைக்குடி. என்கிட்ட வந்து நிறைய கமாண்டுக்கு டவுட் சொல்லிடுறேன். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சிவகங்கை மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சிவகங்கை மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் போஸ்ட்டு. இது வந்துட்டு வெட்டினரி சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து டிகிரி படிச்சுவாங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் மார்க்கெட்டிங் வந்துட்டு எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெபுட்டி மேனேஜருக்கு வந்துட்டு பிஇ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்ன சார் எல்லா மேனேஜர் போஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏதாச்சும் போஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் கீழே வாங்க இருக்குது உங்களுக்கும். ப்ரைவேட் செக்ரட்டரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, மஸ்ட்டு பாஸ் டிகிரி இன் டிசிப்ளின். எனி டிசிப்ளின் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு டைப்பிங் இருந்தால், டைப்பிங் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கிராஜுவேட் இன் எனி டிகிரி, அதோடு சேர்த்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துருக்கணும். இல்லாட்டி பிஏ கோஆப்ரேட்டிவ், பிகாம் கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். கீழே பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்துட்டு மஸ்ட்டு பாசஸ் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், இதுவும் சேம் தான். கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க, அதாவது நம்ம கூட்டுறவு பால் பண்ணை, கூட்டுறவு மீன் உற்பத்தி, கூட்டுறவு கைத்தறி உற்பத்தி இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு இல்லாட்டி பிஏ கோஆப்ரேட்டிவ், பிகாம் கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், இது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி வச்சுருக்கணும், அவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீசியன் எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு ஐடிஐ டெக்னீசியன், அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க பி லைசன்ஸ் வச்சுருக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கிறவங்க சி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பாருங்கள் மக்களே, மஸ்ட் ஹவுஸ் +2 ஆர் ஐடிஐ, இது முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேகன்சியில் நம்மளுடைய +2 மார்க்கை வச்சு டைரெக்டாக அவங்க எடுக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க, பட் இது அப்படி கிடையாது. இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வேற மாதிரி இருக்குது, அவங்க வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? 1/7/2018க்குள்ள அவங்களுக்கு வந்து 18 வயசு, அப்போ ஆனால் கூட பரவாயில்ல, 18லேருந்து. பாருங்கள், ஏஜ் லிமிட் வந்துட்டு ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து 30 இயர்ஸு, எம்பிசி பிசி டிஎன்சி டிஎன்சிக்கு வந்துட்டு 32 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வருஷம். புரிஞ்சுதுங்களா? நான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் காட்டியிருக்கேன், இந்த லிங்க்கை வந்து கீழே வந்துட்டு வீடியோவில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும், அதனால் நான் கீழே வந்து லிங்க்கு காட்டியிருக்கேன். நீங்களாக கையால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும். அப்ளிகேஷனாக கம்பல்சரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும், ஸ்பீட் போஸ்ட்டு ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, இந்த ரெண்டு இதில் மட்டும்தான் அனுப்பணும். நார்மல் போஸ்ட்டில் தயவு செய்து அனுப்பிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், செலெக்ஷன் ப்ரொசீஜர் அவங்க சொல்லி இருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன் இங்கிலீஷ் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் குவான்டிட்டிவ் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ். புரிஞ்சுதுங்களா? இங்கிலீஷில் வந்துட்டு அவங்க டெஸ்டிங் எடுத்து போகிறாங்க. ரீசனிங், ஒரு சிலர் இந்த கமாண்டில் கேட்டிருக்கீங்க, எக்ஸாம் இருக்கிற மாதிரி வீடியோ போடுங்க சார். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கட்ஸு, எக்ஸாம் இருக்கிற வீடியோலாம் இதை அப்ளை பண்ணி ஜாப் வாங்கி பாருங்கள். அவங்க 100 மார்க்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ரிட்டனில் வந்துட்டு 85 மார்க்கு, ஓரல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோடு சேர்த்து அவங்களே வந்துட்டு ஹால் டிக்கெட் 2 காப்பி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து கேண்டிடேட் ஹால் டிக்கெட், இன்னொன்று வந்துட்டு ஆஃபீஸ் ஹால் டிக்கெட், 2 காப்பி. 2 காப்பி இதுலையும் உங்களுடைய பேர் ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ஃபோட்டோ ஒட்டிடணும், 2 இதுலையும் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடணும். ஓகேவா? அந்த ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது,
அது ரெண்டையுமே ஃபில் பண்ணி நீங்களே அதில் வச்சு அப்ளை பண்ணிடணும். ஓகே, நான் இப்போ வந்து டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கு போயிடுறேன், எப்படி ஃபில் பண்ணணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், ஜஸ்ட் பாருங்கள். இதோடைய வெப்சைட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆவின் மில்க் அப்படின்னு போட்டாலே அந்த வெப்சைட்லேயே இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உண்மைதானா மாதிரி நிறைய கமெண்ட் கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு இதுலேயே இருக்குது வெப்சைட்டு, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்துட்டு ரொம்ப நம்பத்தகுந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஒரு சிலர் எங்கே சார், எந்த பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க, உங்களை நாங்கள் எப்படி நம்புறது, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்துருந்தது. நான் டைரெக்டாக சொல்லிடுறேன், ஆவின் மில்க் அப்படின்னு போனீங்கன்னா அதுலேயே இந்த வெப்சைட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சிவகங்கை, இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட், ஓகேவா? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சிவகங்கை அப்படின்னு நினச்சோன்னா சிவகங்கை மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருங்க, ஒரு சிலர் தப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுங்க, இந்த பிளேஸில் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய சிக்னேச்சர் அதில் போட்டுருங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ போட்டுருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டேட் அதிலே விளம்பரத்திலே கொடுத்துருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு அதை எழுதிடுங்க. உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். நேமு, உங்களுடைய பாலினம், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கல்யாணமானவரா இல்லையா, ஹஸ்பண்ட் நேமு, சப்போஸ் விடோவாக இருந்தால் விடோ அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னது, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே, நீங்கள் அதர் தமிழ்நாட்டிலேருந்து வேறு இடத்துல இருந்தீங்கன்னா அதை நீங்கள் காட்டணும். மதர் லாங்குவேஜ், உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், அட்ரஸ்ஸு, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரி, அந்த சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணது, எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. எந்த தாலுக்குலேருந்து இஷ்யூ பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா, இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எப்போ எங்கே படிச்சீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணுங்க, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி, டைப்பிங் முடிச்சிருந்தால் டைப்பிங் ஸ்கில் ஃபில் பண்ணி, ஏதாச்சும் ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் ஏதாச்சும் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்துட்டு டிடி எடுக்கணும் மக்களே, நண்பா டிடி எடுக்கணும். டிடியுடைய அட்ரஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே காட்டியிருக்காங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா எந்த எந்த நேமுக்கு டிடி எடுக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. அந்த டிடி எடுத்து அந்த டிடியோடு வச்சு டிடி நம்பர் போட்டு, டிடி எடுத்த டேட்டு, எந்த பிரான்ச்சில் நீங்கள் டிடி எடுத்தீங்களோ அந்த பேங்க் நேம் போட்டு இதை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதான். நீங்கள் இதோட என்னென்ன சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும். மூணு, அதாவது சுய முகவரியிட்ட மூணு மூணு லெட்டர், அதாவது உங்களுடைய கவருக்குள்ளாரே இன்னும் மூணு கவர் வைக்கணும். அதில் வந்துட்டு உங்களுடைய டூ அப்படின்னு போட்டு உங்களுடைய அட்ரஸே, புரிஞ்சதுங்களா, மூணு கவர் வைக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸே எழுதி மூணு கவர் அதுக்குள்ளே நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு ஹால் டிக்கெட்டவங்க அப்பப்போ அனுப்புவாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி வச்சுருங்க. ஹால் டிக்கெட் நீங்களே ஃபிட், நான் காட்டுறேன், ஹால் டிக்கெட் காட்டுறேன். ஃபோட்டோஸ் வந்து மூணு மொத்தம், அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ, இது பாருங்கள் கீழே நான் ஹால் டிக்கெட் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு புக் பண்ணும்பொழுது உங்களுடைய லெட்டரை புக் பண்ணிவிட்டு லெட்டர் எல்லாமே முடிச்சுட்டு ஒட்டி முடிச்சுட்டு கவர் மேலே இதை எழுதணும், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு போட்டுருங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். த ஜென்ரல் மேனேஜர், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோ ஆப்ரேட்டிவ் மில் ப்ரொசீஜர் யூனியன் லிமிடெட், காரைக்குடி டூ. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இங்கே ஃப்ரம்மில் இதுதான் இதுதான் அந்த ஃபார்மேட் இருக்கணுன்றது தெளிவாக கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, அப்ளிகேஷன் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட்டை நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் ஒட்டிடுங்க மக்களே. ஃபோட்டோவை ஒட்டி இங்கே வந்து சைன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட், ரிட்டன் டெஸ்ட், இது வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு எப்போ ரிட்டன் டெஸ்ட்டு, எந்த இடத்துல ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு போட்டு அவங்க சீல் வச்சு அனுப்புவாங்க. இங்கே சைன் போட்டுருங்க, ஓகேவா? இது வந்துட்டு என்ன காப்பினா, ரெண்டு காப்பி இருக்கும் ஹால் டிக்கெட். ஒன்று வந்து அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க, இன்னொன்று வந்துட்டு அவங்களுடைய நாலேஜுக்கு வந்து ஒன்று வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்துட்டு ஆஃபீஸ் காப்பின்னு காட்டியிருப்பாங்க, இந்த ஆஃபீஸ் காப்பி. புரிஞ்சுதுங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.